காத்திடுவாய், எந்த நாளும் உடன் வருவாய். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே மிக மையமான ஒரு சொற்றொடர் யோவான் 3:16 என்பது அறிஞர்களுடைய கருத்து. இதில் கடவுளுக்கும் அவர் அனுப்பிய திருமகன் இயேசுவுக்கும் மனித குலம் முழுவதற்கும் இடையே நிலவுகின்ற உறவு அழகாக ஆழமாக எடுத்து கூறப்படுகிறது. முதன் முதலில் கடவுளின் அன்பு எல்லையற்றது எனும் கருத்து இங்கே துலங்குகின்றது. அந்த அன்பு மனிதர் வாழ்கின்ற இந்த உலகின் மீது கடவுள் கொண்ட பாசத்தையும் பரிவையும் வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு உலகத்தை எல்லையற்ற விதத்திலே அன்பு செய்கின்ற கடவுள் தம் திருமகனாம் இயேசுவை உலகிற்கு அனுப்புகிறார். இயேசுவின் வழியாக, குறிப்பாக அவருடைய சிலுவை சாவு மற்றும் உயிர்த்தெழுதல் வழியாக கடவுளின் அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுள் நமக்கு காட்டுகிற அன்பு வெறும் உணர்ச்சியோடு நின்றுவிடுவதில்லை. நம்மை தம்மோடு இணைத்து நமக்கு நிலைவாழ்வில் பங்களிப்பதற்காகவே கடவுள் தம் திருமகனை நமக்கு அளித்தார். இவ்வாறு நம் நிலைவாழ்விலே நிறைவாழ்விலே பங்கு பெறும் பொருட்டு நமக்காக தம்மையே பலியாக்கிய இயேசுவை நம் நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை நம்மில் உறுதியாக வேரூன்றி இருக்க வேண்டும். கடவுளின் எல்லையற்ற வல்லமையால் அனைத்தும் கைகூடும் எனும் உறுதியோடு நாம் கடவுளையும் அவரது மகன் இயேசுவையும் அணுகிச் சென்றால் அவர் நமக்கு கொடியாக தருகின்ற நிலைவாழ்வு எதிர்காலத்தில் ஒரு நாள் விடியும் என்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இவ்வுலகில் தொடங்கிவிட்டது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறு கடவுளின் வல்லமையான தூய ஆவியார் நம்மில் செயல்பட்டு நாம் நம்பிக்கை கொண்டோராக மாறும்போது அதிசய செயல்கள் நம்மில் நிகழும். அதன் விளைவாக நம் கடவுளின் அன்பை நம் இதயத்தில் உணர்வதோடு அந்த அன்பினை நம் சகோதர சகோதரிகளோடும் மனமகள்வோடு பகிர்ந்து கொள்ள முடியும். தவக்காலத்திலே இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக, வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக, ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை எங்களுடைய பாடுகளோடு இணைத்து சிந்தித்து வாழ்வை நோக்கி உத்தானத்தை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக உருமாற்றம் பெற இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுகிறோம். அருளின் காலமான தவக்காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறீரே, உமை போற்றி புகழுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மூலமாகவும் அவருடைய சிலுவை சாவின் மூலமாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தந்தீரே, பாவங்களில் இருந்து விடுதலை தந்தீரே, உமக்கு நன்றி செலுகிறோம். தந்தையே இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற எல்லா விதமான துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், வாழ்வின் விரக்திகள், எங்களுக்குள்ளே ஏற்படுகிற எல்லா விதமான எதிர்மறை விளைவுகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையிலே அறைந்து உயிர்ப்பின் மகிமையை எங்களில் கண்டு புது வாழ்வை தொடங்கிட எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். துணையாய் நீவா என்றும் எந்த துணையா.